மக்களே, ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எஸ்எல்எஸ் ஃபர்னிச்சர் தாங்க வந்துருக்கிறோம். இவங்கக்கிட்ட இருந்து இந்த மந்தில் ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்து என்னென்னலாம் ரெடி ஆகுதுன்றதை இந்த ஃபர்னிச்சர் ஷாப்பில் வீடியோஸாக பார்க்கலாம். நம்ம பின்னாடி இவங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே போய்ட்டு இவங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ ரெடி ஆகிட்டுருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபேக்ட்ரி அவுட்லெட்னா என்னன்றது ஒரு டீட்டெயிலாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவங்க ஃபேக்ட்ரி தான் இருக்குதா இல்லை வெளியேந்து வாங்குறாங்களா, இவங்க சொந்த தயாரிப்புலேருந்து என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வீவமாக தெரியும். என்ன மரத்தில் பண்ணுறாங்க, என்னமாரி காஸ்ட்டில் பண்ணுறாங்க, என்னமாரி பொருள் யூஸ் பண்ணுறாங்க, என்னமாரி பெயிண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாகவே கொடுக்குறேன். அதை தாண்டி ஷாப்புனா என்ன, ஷாப்புக்குள்ளே என்ன இருக்குன்றதை இந்த வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோம். எஸ்எல்எஸ் ஃபர்னிச்சர் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி வில்லினூர் அருமாத்தபுரம் பிரிட்ஜி, பிரிட்ஜில் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா வந்து பிடாரி மாரியம்மன் கோயில் இருக்கும். ஸோ அந்த கோயிலுக்கு அப்படியே டேரெக்ட் ஆப்போசிட்டு நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தெரியும், இல்லை ஓனர் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தெரியும். சரி வாங்க நம்ம போயிட்டு அங்கே முதல்ல போய் பார்க்கலாம். எஸ்எல்எஸ் ஃபர்னிச்சரில் ஃபேக்ட்ரிக்கு வந்துருக்குறோம்ல, இன்ன வாட்டி என்னென்னலாம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஃபேக்ட்ரியிலேருந்து? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம் கஸ்டமர்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிட்டுருக்க பார்ப்போம். கட்டில் ரெடி ஆகிட்ருக்கு, சோஃபா கம்பெனி ரெடி ஆகிட்ருக்கு, சோஃபா ரெடி ஆகிட்ருக்கு, டைனிங் செட் ரெடி ஆகிட்ருக்கு, அப்படியே கார்னர் சோஃபாவும் ரெடி ஆகிட்ருக்கு. ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சோஃபா கம்பெட்டுன்றது இப்போ ஒரு லேட்டஸ்ட் ப்ராடக்ட், ஒரு 10 இயர்ஸ் பேக்கு பார்த்தோம்னா கிடையாது. பட் அதே சோஃபா கம்பெட்டை நம்ம பழைய மாடல் சோஃபா, கால்லாம் கடைசியில் கால்லாம் போட்டு அந்த தலையில் பூவெல்லாம் வச்சு கொடியெல்லாம் வச்சு அந்த பழைய கட்டிலுக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆன்டிக் மாடல் காற்று கிடைக்கக்கூடிய அதே ஃபினிஷிங்கில் சோஃபா கம்பெட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு அந்த ரெகுலர் சித்திலி வேலை, அந்த கார்விங் சிஎன்சியில் போட்டது ஒர்க்கு, அதை அப்படியே பலகை நல்லா ஹை போட்டு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா லெக்கு கடைசல் கால் நல்லா டேர்னிங் நல்லா ஹை குவாலிட்டி கடைசல் பண்ணி கிராதி குச்செல்லாம் போட்டு கைப்பிடியெல்லாம் பெண்டு கொடுத்து பண்ணியிருக்கிறோம். இதே ஒரு சோஃபா செட்டப்பு, அப்படியே இதை வந்து நம்ம சோஃபா கம் பெட்டுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணுறோம்னா இப்படி வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா சோஃபா, இது வந்து கஸ்டமர் கேட்டிருக்காங்க, இது கஸ்டமைஸ் ஆர்டரு, அவங்க 5.5 feet அகலம் கேட்டிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் 66 inch பிரெத்து. லென்த்து பார்த்தீங்கன்னா அகைன் 78 inch, ஒரு 5.5 to 6 கட்டலுக்கு உண்டான சைஸ் உங்களுக்கு கிடைக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் இருக்குது, ஸ்டோரேஜ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே சரிங்களா, இங்கே மட்டும்தான் ஸ்டோரேஜ், இது வந்து இந்த பாக்ஸ் உள்ளே போகிறதுக்கான பிளேஸு. ரெண்டாவது இதை நம்ம இதுவரையிலும் வந்து இந்த சீட்டிங் பிளேஸை வந்து நம்ம ப்ளைவுட் போட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கஸ்டமைஸ்டாக வந்து எனக்கு இங்கேயும் உட்டு வரட்டும், இந்த சோஃபா போர்ஷன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எக்ஸ்டென்ஷன் மட்டும் நம்ம ப்ளைவுட்டில் பண்ணிக்கலான்ற மாதிரி ரெக்வஸ்ட் கேட்டாங்க. அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரியே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் உள்ளே தள்ளணும்னா இதை வித்தவுட் பாலிஷ் நான் காட்டுறேன், வித்து பாலிஷ் பண்ணோம்னா பாலிஷ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். அப்போ பாருங்கள் 100% ஒரு இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 100% டீ குட் ஃபினிஷ் லுக்லேயே உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்து பார்த்தோம்னா இங்கே வாங்க கார்ட்ஸு, இது வந்து டபுள் கார்டுன்னு சொல்லுவோம், 4 feet. இன்னைக்கு இந்த இம்போர்ட்டட் கார்ட்ஸ்லாம் டபுள் பேனல் வச்சு பண்ணுறாங்க, ஃபுல்லாகவே நம்ம வழக்கமாக பலக போடுவோம், அதர்வைஸ் இந்த மாதிரி வெர்டிகல்ஸ் நிறைய ஃபுல்லாகவே போடுவோம். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச், பாதி வந்து பலகை போட்டு பாதி இது பண்ணிக்கிறோம். அதே போல் அதே டைப்பில் இங்கே பாருங்கள், ஒரு பேனல் இப்படி போட்டு ஒரு பேனல் இப்படி, அதே மாதிரி அங்கே பார்த்த போல் கொஞ்சம் பெருசா. இது வந்து 5 feet குயின் சைஸ் காட்டு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணிட்டு வந்துட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் இந்த சைடு பார்னு சொல்லுவோம், கட்டிலுக்கு கட்டிலோட சைடு பார் திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 5 to 2 நல்லா 2 inch திக்னஸ் போடுவோம். அதே போல் சட்டம் வந்து ஒரு 6 சட்டம் வரும், அதுக்கு உண்டான தொலை அடித்து முறையாக தட்டடித்து வழக்கமாக செய்யக்கூடிய முறையான ஒரு கன்வென்ஷனல் கார்பென்ட்ரி ஒர்க் எப்படி இருக்கணும் ஒரு பொருளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம செஞ்சிட்ருக்கோம். இந்த தட்டடிச்சு இதில் தான் அந்த பிளைவுட் உட்கார வைப்போம். சில கஸ்டமர்ஸ் பிளைவுட் வேண்டாம் எனக்கு இதுலேயும் பலகை வேணும்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம பலகை போட்டு செஞ்சு கொடுத்துட்றோம். ஓகே, அப்படியே இங்கேருந்து வந்தோம்னா அடுத்து சோஃபா ரெடி ஆகிட்டுருக்கு, ஜஸ்ட் இதுவும் ஒரு 6 pieces தான், 3 seater மட்டும் ரெடி ஆகிட்ருக்கு. கடைசியில் லெக்கெல்லாம் பாருங்கள், பேட்டர்ன்லாம் வந்து ரொம்பவே ரெகுலர் காமன் மாடலாக இருக்காது, கொஞ்சம் டிப்பிக்கலாக என்ன பண்ண முடியுமோ கஸ்டமருக்கு திருப்தியாக பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இந்த சோஃபாவுக்கு உண்டான சீட்டிங். ஓகே, ஸோ அந்த சீட்டிங் பாருங்கள் சட்டம் எவ்வளோ நெருக்கமாக வருதுன்றதை. இது நமக்கு வந்து லோட் பேரிங் அதிகமாக இருக்கும், உட்காந்தோம்னா குஷன் போட்டு உட்காந்தோம்னா பள்ளம் விழாது, குஷனே போடாமல் உட்காரணும்னு நினச்சாலும் நல்லா ஒன்றும் இம்பாக்ட் தெரியாது, நல்லா உட்காரலாம், ஹீட் இருக்காது, நேச்சுரல் ப்ராடக்ட் ஹீ வுட்டு, வுட்டு மேலே உட்காரும் போது நம்ம எவ்வளோ லாங் ஹவர்ஸ் உட்காந்தாலும் ஒன்றும் தெரியாது. ஓகே, அடுத்து அப்படியே வாங்க டைனிங் டேபிள்ஸ்.
ஒரு மூணு டேபிள் ரெடி பண்ணி வச்சு. இந்த ரெண்டு டேபிள் வந்து கிரானைட் டாப் போட்டு பண்ண போகிறோம், அதனால் ஃபினிஷிங் முடிச்சாச்சு. கிரானைட்டு இங்கே பின்னாடி தான் இருக்குது, அதை போட்டு அப்படியே ஜஸ்ட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம். அது பேக் சைடு கீழே இருக்குது. அப்படியே இங்கே வாங்க, இது ரெகுலர் மாடல். இது மேலே டாப் வந்து பலகை போட்டது. ஓகே, அந்த கிரைன்ஸை பாருங்கள், அப்படியே ஒரு கோல்டு ஃபினிஷில் இருக்கும் உங்களுக்கு 100%. அது வந்து பாலிஷ், அது பாலிஷில் கிளாஸி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். சில கஸ்டமர்ஸ் மேட் ஃபினிஷ் விரும்புவாங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மேட்டு கேட்டால் மேட்டு, கிளாஸி கேட்டால் கிளாஸி. எது லாங் லாஸ்டிங்காக இருக்கும்? ரெண்டுமே லாங் லாஸ்டிங். கிவன் தட் கிளாஸி வந்து ஸ்க்ராச்சஸ் ஏதாவது விழுந்துச்சுன்னா பளிச்சுன்னு தெரியும். ஓகே, மேட்லாம் அது தெரியாது. ஆனால் மேட் வந்து வாட் இஸ் தட், ஒரு டல் ஃபினிஷ் கொடுக்கும். எல்லாருக்குமே அது பிடிக்கும் சொல்ல முடியாது. வீட்டில் சீனியர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா என்னப்பா இது அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பளிச்சுன்னு இருந்தால் விருப்பப்படுவாங்க. இதே வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சம் செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கிளாசினஸ் பிடிக்காது, அவங்களுக்கு அந்த டல் ஃபினிஷ் தான் பிடிக்கும். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். எது இருந்தாலும் தெரியாது, பார்க்க நீட்டாக இருக்கும். சரிங்களா, இதை இது மேலே இன்னும் நம்ம கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணோம்னா, ஒரு டின்டர் கிளாஸோ இல்லை ஒரு பிளைன் கிளாஸோ போட்டு யூஸ் பண்ணோம்னா இந்த பாலிஷ் இன்னும் மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு. ஓகே, அது ரிட்டர்ன் அது வந்து இன்னும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அந்த கிளாசினஸ். ஓகே, இந்த டாப் ஏன்னா பிகாஸ் நம்ம என்னென்னா டேபிள் டாப் சாப்பிடுவோம், துடைப்போம், துடைக்க துடைக்க அந்த பாலிஷ் ஃபேடாக தான் செய்யும். ஸோ கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது அப்படி தான். இப்போ ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் செஞ்சு கொடுத்தோம், அவங்களுக்கு வந்து அவங்க கிளாஸ் பற்றி ஐடியாவே இல்லை. நம்ம சொன்னோம், அவங்க எங்கிட்ட ஸ்கோப் விட்டுட்டாங்க, நீங்கள் நல்லாயிருக்கும்னா போட்டு கொடுங்க. நாங்கள் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஷி வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஆமாம், அப்படியே இதில் பாருங்கள், கீழே கால் பாருங்கள், கால் வெறும் பிளைனாக போட்டு பண்ணாமல் கடைசிலும் போடாமல் சிஎன்சி ஒர்க்கு கொடுத்தாச்சு. அப்படியே நாலு கால்லையுமே, நாலு கால்லையுமே ரெண்டு சைட்லேயுமே இருக்கும். ஓகே, விசிபிலிட்டி ஏரியாவில் மட்டும். ஆமாம் ஆமாம், ஏன்னா நாலு பக்கமும் போட்டோம்னா அன்னெசரி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே சரிங்களா, காஸ்ட் கட்டிங்கும் நம்ம பார்க்கணும் மெயினாக. எல்லாமே வந்து இன்றைக்கி ஒர்த்தாகவும் இருக்கணும், ஹெவியாகவும் இருக்கணும், காஸ்ட்டும் வந்து ரீசனபிளாக இருக்கணும், சீப்பாக இருக்கணும்னு நான் சொல்லலை. அகெயின் அண்ட் அகெயின் ஐம் டெல்லிங், ரீசனபிள் ப்ரைஸ், தட்ஸ் இட். சரிங்களா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா ரெடி பண்ணிட்டுருக்குறோம். இது வந்து குஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு, குஷன்லாம் பிளேஸ் பண்ணோம்னா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது அந்த கிரானைட் டாப் எல்லாம் பார்க்கலாம். ஓகே சரிங்களா, இது ஒரு காட், இது ராஜா காலத்து கட்டலா. ஆ ஆமாம், இது பாருங்கள், இந்த லெக் எல்லாம் பாருங்கள், லெக் சைஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா தூணு மாதிரி இருக்கும், 4x4. சரிங்களா, 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு போட்டு மெயினாக வந்து இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, உள்ள என்ன மாதிரி சட்டம் போட்டிருக்கோம்னு பாருங்கள். 3x1.5 போடுவோம், சமயத்தில் 3x2 இந்த மாதிரி போட்டு சென்டரில் ஒரு ரீப்பர் போட்டு பண்ணுவோம், நல்லாவே தாங்கும். இது இல்லாமல் இப்போ வந்து இன்னும் மாற்றிட்டே வரோம், இன்னும் டபுள் ஃப்ரேம் போட்டு பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, ரெண்டு சார் பாலிஷ் பண்ணி ஃபினிஷிங்கில் ரெடியாக இருக்குது, டஸ்ட்டெல்லாம் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு டல்லாக இருக்குது. உங்கள் ஃபேக்ட்ரி உள்ள ஷோரூம் உள்ளே போகணுன்னா அது க்ளீன் ஆகிடும். இது இப்போ லேட்டஸ்ட் மாடல், இந்த கேரளா டைப்பில் இந்த இடத்துல ஹெட்ரெஸ்ட்டில் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி விருப்பப்படுறாங்க. நம்ம மொபைல் ஃபோன்ஸு, சின்ன சின்ன அக்சசரிஸ்லாம், இந்த சைட் டேபிள்னு ஒன்று வைப்போம், அதுக்கு பதில் இந்த மாதிரி ஹெட்ரெஸ்டில் இது கட்டிலோட லெக் போர்டு, ஃபுட் போர்டு. சரிங்களா, அந்த ஃபுட் போர்ட்லேயே வந்துடுது. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கல்ல கார்ட்ஸு, அதில் இன்னொரு மாடல் இது. நம்மளோட கார்டோட பேக் சைடு அப்படியே காமிச்சிடறேன் நான், எந்த கட்டில் எடுத்தாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி 6 ரீப்பர் கண்டிப்பாக வந்துடும். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 ரீப்பர் வருது, 6 ரீப்பர் கண்டிப்பாக வரும். 3x1.5 போடுவோம், இதெல்லாம் 3x1.5. சமயத்தில் ஹெவியாக கேட்குறவங்களுக்கு 3x2 போட்டு தருவோம். ஓகே, இது 3x2. ஆமாம் ஆமாம், மார்க்கெட்லலாம் வந்து 2x1.5 போட்டு தராங்க. இது பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் சைடில் வச்சு பாருப்பா. ஓகே, இந்த 4 விரல் வைக்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஓகே, 3 இன்ச்சுனா அதுதான். சரிங்களா, ஓகே, இதே வந்து உங்களுக்கு 3 விரல் வைக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் மரம் குறைச்சாங்கன்னா 6 சட்டத்தையும் சேர்ந்து குறைய போகுது, லோட் பேரிங் அதுக்கு தகுந்த மாதிரி குறைய போகுது. ஓகே சரிங்களா, அப்படியே ஃபேக்ட்ரியில் நம்ம எல்லா பொருளும் இருக்கிறத இப்போதைக்கு ரெடியாக இருக்கிறத பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கம்ப்ரஸ் ரூட்டில் வாட்டர் ப்ரூஃப்ஸும் ஏற்கனவே வெளியில் வேறு சைட்டில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ இது அதையும் இங்கேயே பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கான பேனல்ஸ்லாம் ரெடியாக இருக்குது, ஃபிட்டிங் தான் இப்போ பாக்கி இருக்குது. ஓகே, அதையுமே செஞ்சிட்ருக்கோம். நம்ம இப்போ ஃபேக்ட்ரியிலேருந்து என்ன பொருள் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம், இப்போ நம்ம ஷோரூம்குள்ளே இருக்கிற பொருளை பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இப்போ ஆவணி மாதன்றனால நமக்கு மேரேஜ் செட்டு நல்லா போயிட்டுருக்கோம், அதுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கல்யாணனாலே உங்களுக்கு கட்டில், பீரோ, பெட்டு இது மூணு தான் வேணும். கட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸு, குயின் சைஸு, டபுள் காட் சைஸு எல்லாமே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அல்மிராஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் அல்மிராஸ்லேருந்து தேக்கமர அல்மிராலேருந்து எல்லாமே இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வாங்க, 3-door அல்மீரா, பவுடர் கோட்டிங் அல்மீரா இருக்குது ஸ்டீலில். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து கட்டில் இந்த பாருங்கள், டீ குட்லேயே கொஞ்சம் எக்கனாமிக் மாடல். அடுத்து உட்டில் கொஞ்சம் எக்கனாமிக் மாடல், எக்கனாமிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம் இந்த கட்டில். சரிங்களா,
அடுத்து அப்படியே பாருங்கள், இன்னும் அடுத்த கலெக்ஷன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் எக்கனாமிக் மாடல்ஸு. இந்தாண்டை வந்தீங்கன்னா கிங் சைஸ் காட்டு, கிங் சைஸில் கொஞ்சம் நல்ல ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு, நல்ல கார்விங் ஒர்க்கு கடைசியில் ஒர்க்லாம் அதிகமாக இருக்கும். இது இந்த கட்டெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் கலெக்ஷன் பாருங்கள், மேட்ரஸ் வந்து உங்களுக்கு ரீபோஸு, பாப்பி, பெப்ஸு எல்லா பிராண்டும் இருக்குது. இது எல்லாமே எலவு மஞ்சு அகெயின்ஸ்ட் ஆர்டர், நீங்கள் கேட்குற மாதிரி வெயிட்டு போட்டு நம்ம பண்ணி கொடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் பீன் பேக்ஸ் இருக்குது நம்மகிட்ட. அப்படியே பார்த்தீங்கன்னா அல்மிராஸு, அல்மிராஸ் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்கனாமிக் மாடல்ஸு. அப்படியே அங்கேருந்து வந்தோம்னா டீக்குட் மாடல்ஸு, டீக்குட் மாடல்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் லுக்கு, நல்ல ஒரு எலகண்ட்டாக கார்விங் ஒர்க்கெலாம் ஆட் பண்ணி டோரில் டோர் ஃப்ரேம்லேயும் பண்ணி உள்ளி தட்டு பலவை முத கொண்டு எல்லாமே தேக்கம்பலவையே போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அல்மிராஸ் இருக்கிறதுலே ரொம்ப சீப்பஸ்ட் அல்மிரா, உட்டிலே லெஸ் தென் 20,000 பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அல்மிராவே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டு நான் சொல்லிடுறேன், ஆஃபர் ரேட்டு என்னால் வந்து 18,000 கொடுக்க முடியும். அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப்ஸு, வார்ட்ரூப்ஸ் உங்களுக்கு டபுள் டோர் ட்ரிபிள் டோர் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ், ரிவால்விங் சேர்ஸ் இருக்குது. ஓகே. ரிவால்விங் சேர்ஸ் இருக்குது. அப்படியே அந்த பக்கத்தில் பாருங்கள், அப்படியே கார்னர் சோஃபாஸ் கொஞ்சம் புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆமாம் ஆமாம், ஏற்கனவே இருந்து பார்த்தோம், அதெல்லாம் போயிடுது, இப்போ மறுபடியும் வந்திருக்கு. ஓகே. இது பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்கும் எல்லாமே, கம்ப்ளீட் குஷன் போட்டு. இல்லை இது இதுவும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லோப் வந்து வெர்டிகலாக இருக்குது, அதில் ஹரிசான்டலாக இருக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன இது. இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே ஹெட் ரெஸ்ட் வரலுமே உங்களுக்கு குஷன் வரும் இந்த மாடலில். அப்படியே வந்தோம்னா இங்கே இது ஒரு சிம்பிள் மாடல், கொஞ்சம் நல்லாவே நீட்டாகவே இருக்கும். 3+1+1 இது எல்லாமே எனி திங் எடுத்தால் இது அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் சோஃபா கம்பேர்டு டீக்கில். ஓகே. அப்படியே இங்கே வந்தோம்னா சோஃபா கலெக்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேக்ட்ரிலையும் பார்த்துருப்பீங்க, ஷாப்பில் என்ன ரெடி ஆயிருதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் இப்போ வந்து இந்த மந்த்தில் நிறைய மேரேஜ் வைப்பீங்க, மேரேஜுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, ஓனர் இருப்பாங்க, ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் சொல்லி பெஸ்ட்டாக பண்ணித்தர சொல்கிறேன் நான். ஓகேவா? டாட்டா, பாய், சி யூ.